நமஸ்காரம். ஸ்ரீராம அணுயாத்திரை பாகம் 2. சுமார் 1300 ஸ்ரீராம பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்று முதல் ஒரு யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறோம். போன ஆண்டு இந்த யாத்திரையின் முதல் பாகம் பிட்டூர், அயோத்தியா, காமாசிரம், பக்சர், சாப்ரா, சோனேபூர், ஜனக்பூர், பிரயாக்ராஜ், சித்திரகூட்டம், சரபங்கர், சுதீஷ்ணர் அகஸ்தியாசிரமம், அத்ரி அனசூயாசிரமம் இவற்றையெல்லாம் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம், சென்று வந்தோம். இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தின் 13வது சர்க்கம் வரை. அதுவரை போன ஆண்டு நேரே சென்று பாக்கியம் கிட்டிச்சு. அடுத்து இந்த ஆண்டு அகஸ்தியர் வழிகாட்ட ராமர் பஞ்சவடி, அதாவது இன்றிருக்கும் நாசிக், அவ்விடத்துக்கு வந்துவிட்டார். இந்த ஆண்டு அங்கிருந்துதான் யாத்திரை தொடங்குகிறது. கோதாவரி உற்பத்தியாகும் ஸ்தானம் பிரம்மகிரி எனும் இடத்தில் உள்ளது. கீழே கோதாவரி ஓடி வருகிறாள். ராமனும் சீதையும் 2 ஆண்டுகள் 10.5 மாதங்கள் இங்குதான் இருந்தனர். பாரதத்தினுடைய பல மூலைகளிலிருந்து பக்தர்கள் இங்கு வந்து சேர்ந்துள்ளனர். சற்று முன்னாடி என் கூறும்போது 2 ஆண்டுகள் 10.5 மாதங்கள் பஞ்சவட்டியில்னு சொன்னேன். அது எப்படி கணக்கு? இப்போ ஒரு கணக்கை சொல்கிறேன், நினைவில் கொள்ளுங்கள். இது ராமாயணத்துக்கு கோவிந்தராஜர் என்பவர் எழுதிய உரை, கோவிந்தராஜ்யம்னு பெயர். அதில் கொடுக்கப்பட்டுள்ள கால அட்டவணை, சித்திரை மாசத்து வளர்பிறை சுக்லபக்ஷத்தின் பஞ்சமி அன்றுதான் ராமன் காட்டுக்காக அயோத்தியிலிருந்து புறப்படுகிறார். அடுத்த நாள் ஷஷ்டி சிங்கிபேரபுரத்தில் தங்கினார். சப்தமி ஒரு மரத்தடியில் இருந்தார். அஷ்டமி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார். அதுதான் இன்றைய பிரயாக்ராஜ். அடுத்து நவமி யமுனைக்கரை, தசமி அன்று அங்கிருந்து ராமன் சித்திரகூடத்துக்கு புறப்பட்டு விட்டார். சுமந்திரன் அன்றிரவு அயோத்தி அடைந்தார். அன்று இரவே தசரதன் மரணமடைந்து விட்டார். ஏகாதசி அன்று எண்ணெய் கொப்பரையில் வைத்தனர். துவாதசி அன்று தூதர்கள் பரதனை அழைப்பதற்காக புறப்பட்டனர். பௌர்ணமி அன்று இரவு தூதர்கள் பரதனை சென்று அடைந்தனர் கேகே தேசத்தில். அதோடு அந்த சுக்லபக்ஷம் உச்சிற்று, பஞ்சமியிலிருந்து பௌர்ணமி வரை. அடுத்து கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை, பிரதமையன்று பரதன் அயோத்திக்கு புறப்பட்டார். நவமியன்று காலை அயோத்தி அடைந்தார். பகலிலே தசரதனுக்கு சம்ஸ்காரம் செய்யப்பட்டது. அன்றிருந்து 12 நாட்கள் தசரதனுக்கு வேண்டிய கர்மங்கள் செய்யப்பட்டன. அடுத்த மாதம் பிறந்தது வைகாசி மாதம் சுக்லபக்ஷத்து பஞ்சமி அன்று. அன்று வரை தசரதனுக்கு 12 நாள் கர்மங்கள் நடந்தன. பஞ்சமி ஆனவுடன் ஷஷ்டியே அந்த தேச ஆச்சாரத்தின்படி தகனம் செய்த இடத்தை சுத்தம் செய்தார்கள். சப்தமி அன்று ராமனை தேடி போக வேண்டும்னு பரதன் ஆசைப்பட்டு ஆட்களை அனுப்பி வழியை சீர் செய்ய சொன்னார். அது 4 நாட்கள் பிடித்தன. தசமியோடு வழி சீர் செய்யப்பட்டது. ஏகாதசி அன்று பரதன் எல்லாருடனும் புறப்பட்டார். அன்றிரவே கங்கைக்கரையில் வசித்தார். துவாதசி அன்று பரத்வாஜ முனிவரை சந்தித்து வழி கேட்டார். திரையோதசி அன்று ராமபிரானோடு சேர்ந்தார். சதுர்தசி பௌர்ணமி பிரதமை 3 நாட்கள் சித்திரகூடத்தில் தங்கியிருந்தார். அடுத்த பட்சம் மறுபடியும் தேய்பிரை, கிருஷ்ணபக்ஷ த்விதியை ராமனிடம் விடைபெற்றுக் கொண்டு பாதுகையை பெற்றுக்கொண்டு பரதன் அயோத்திக்கு புறப்பட்டார். திருத்தியை தாண்டி சதுர்த்தி அன்னைக்கு நந்தி கிராமத்தை அடைந்தார். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. அடுத்து பஞ்சமி அன்று ராமபிரான் சித்திரகூடத்திலிருந்தே புறப்பட்டு விட்டார். அதோடு 1.5 மாதங்கள் முடிந்தன. சித்திர மாசத்து சுக்லபக்ஷத்து பஞ்சமி தொடங்கி வைகாசி மாசத்து கிருஷ்ணபக்ஷத்து பஞ்சமி வரை 1.5 மாதங்கள் முடிந்தன. அதற்கப்புறம் ராமன் பல ஆசிரமங்களில் 10 ஆண்டுகள் கழித்தார். 10 ஆண்டுகளும் 1.5 மாதங்களும் முடிந்தன. அப்போதுதான் பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தார்.
காடேகி 13 ஆண்டுகள் முடியும் வரை பஞ்சவடி. இப்ப 10 ஆண்டுகளும் 1.5 மாதங்களும் முடிந்தனவா? அடுத்து 2 ஆண்டுகளும் 10.5 மாதங்களும் பஞ்சவடியில் இருந்தார். அதோட 13 ஆண்டுகள் முடிந்தன. கடைசி ஓராண்டு அப்போதான் சீதை காணாமல் போனது, லங்கையிலே சிறைப்பட்டது, ராமன் சென்று மீட்டு வந்தது, அத்தனையும் பின்னால் தான். அது தனி கணக்கு. இன்று யாத்திரையில் இந்த கணக்கு வரை அடியார்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டியது. பஞ்சவட்டியில் தங்கி ஸ்ரீராம அனுபவத்தை யாத்திரையின் மூலம் தொடங்குகிறோம். ராமன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீ ராமாயணம் என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.